சென்ட்ரல், எக்மோர், மெரினா போன்ற இடங்கள் தான் சென்னையில் அடையாளமாக இருந்தன. ஆனால் வானத்தை முட்டும் அளவிற்கு உயர்ந்து ஐடி கட்டிடங்கள் தான் தற்பொழுது சென்னையின் அடையாளமாக மாறியுள்ளது. பார்க்கத்தான் பெரிய கட்டிடம், ஆனால் அங்கு உயர் பதவியில் இருப்பவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் 10 முதல் 15,000 வரை மட்டும்தான் சம்பளம் வழங்கப்படுகிறது. சமீபகாலமாக ஐடியில் ஆட்குறைப்பு மிகவும் அதிகரித்து வருகிறது. இதில் உள்ள ஒலிம்பியா மற்றும் தரமணி RMX வளாகத்தில் வெரிசன் என்னும் பன்னாட்டு ஐடி நிறுவனம் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் மென்பொருள் மற்றும் டேட்டா உற்பத்தியில் ஈடுபட்டு வருகிறது. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டுள்ள இந்த நிறுவனத்தில் 3000 மேற்பட்ட இளம் இந்திய தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். December 12 அன்று 993 தொழிலாளர்களுக்கு வேலை மறுக்கப்பட்டதாகவும் இனி நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் என நிறுவனம் அவர்களுக்கு மெயில் அனுப்பியுள்ளது. வெரிசன் நிர்வாகம் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு எந்தவித முன்னறிவிப்புமின்றி சிக்கன நடவடிக்கை என்கின்ற பெயரில் இப்படியான சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிறுவனம் மாநில அரசிடம் எந்த அனுமதியும் பெறாமல் இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. இந்திய தொழிற்சங்க சட்டங்களுக்கு இது புறம்பானது. நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கை யூனியன் ஆஃப் ITIES தொழிற்சங்கம் வன்மையாக கண்டித்துள்ளது. மேலும் இந்த தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து தொழிலாளர்களை மீண்டும் வேலைக்கு அமர்த்த வேண்டும் என கோரி தமிழக தொழிலாளர் ஆணையரிடமும் யூனியன் ஆஃப் ITIES தொழிற்சங்கத்தினர் கடந்த 13 அன்று மனு அளித்துள்ளனர். மனுவை பெற்றுக்கொண்ட ஆணையர் இந்த பிரச்சனையின் மீது உடனடியாக விசாரணை செய்கிறேன் என்ற உறுதி அளித்ததாகவும் யூனியன் ஆஃப் ITIES தொழிற்சங்கத்தின் கன்வீனர் அழகு நம்பி வில்கின் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சனை தொடர்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. யூனியன் ஆஃப் ITIES எம்ப்ளாயீஸ்லேருந்து சார்பாக வந்து இன்றைக்கி லேபர் கமிஷனர் வந்து மீட் பண்ணியிருக்கோம். இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வெரிசான்ற மல்டிநேஷ்னல் கம்பெனி, அமெரிக்கன் பேஸில் இருக்கிற மல்டிநேஷ்னல் கம்பெனி, 993 பேரை வந்து இந்தியா முழுக்க அது வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க, இல்லீகலாக பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமான நியூஸ் வந்து வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் நிறைய மீடியாஸ்கள் வந்து இது வந்து எடுத்திருக்காங்க. லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி வந்து லே ஆஃப் நடந்திருக்கு, அதை வந்து கேள்வி கேளுங்க, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெட்னஸ்டே வந்து பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். அதன்படி லேபர் டிபார்ட்மெண்ட் கிட்டே இருந்து இன்ஸ்பெக்டர் அமைச்சு வந்து செக் பண்ணியிருக்காங்க, கம்பெனியை கூப்பிட்டு வந்து பார்த்துருக்காங்க. இது கூப்பிட்டதில் கம்பெனி சைட்லேருந்து வந்து இந்த மாதிரி ஒன்று நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாதிக்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் வந்து எம்ப்ளாயீஸை ஒன்று திரட்டி ஃபார்மலாக வந்து கேஸ் போட்டு இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம். வெரிசான் பார்த்திங்கன்னா மண்டே டியூஸ்டே இந்த 2 வந்து கிட்டத்தட்ட 200 பேரை வந்து சென்னையில் மட்டுமே வந்து தூக்கியிருக்காங்க, ஃபோர்ஸ்ட் ரிசிக்னேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு செக்யூரிட்டியை கொண்டு வந்து HR பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்கள இமீடியட்டாக இடத்துலேருந்து கொண்டு போய் 5-10 அவங்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டில் சைன் போட வச்சு இமீடியட்டாக வந்து அவங்கள வந்து கம்பெனி பார்க்கிங் லாட்டுக்கு வந்து எஸ்கார்ட் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி வச்சு. இது எல்லாமே வந்து சீனியர் எம்ப்ளாயீஸ், 10 கம்பெனிக்காக வந்து அவங்க ஃபேமிலியை அவங்க லைஃபை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணவங்கள 1-10 வந்து கம்பெனி விட்டு வந்து வெளியில் அமைச்சிருக்காங்க. இதை வந்து வன்மையாக வந்து யுனைட் சார்பாக வந்து கட்டிக்கிறோம். இந்த மாதிரியான போக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ரெகுலராக நடந்துட்டு வருது. இந்த ரெகுலராக நடந்துட்டு வர்றது வந்து லீகல் ஆஸ்பெக்டில் வந்து கவர்மெண்ட்டும் சரி லேபர் டிபார்ட்மெண்ட்டும் பெரிய லெவலில் வந்து அழுத்தம் கொடுக்கறது இல்லாதனால தான் வந்து இது வந்து ஜாலியாக வந்து அவங்க வந்து இஷ்டப்போக்கில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நினைக்க போதெல்லாம் வந்து லே ஆஃப் வந்து நடந்துட்டுருக்கு. எம்ப்ளாயீஸை வந்து பெரிய நம்பரில் வந்து வெளியில் தூக்கி அடிச்சிட்ருக்காங்க. நம்ம TCS CTS கேஸில், டெக் மஹிந்திரா கேஸில் இந்த மாதிரி லைனாக பார்த்துட்டு வரோம். இது சம்மந்தமாக வந்து ஒரு ப்ராப்பர் லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்படுத்தணும் அப்படின்றது வந்து இன்னொரு முக்கியமான கோரிக்கையை நாங்கள் வந்து முன்வைக்கிறோம். ஐடி எம்ப்ளாயீஸ் இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே அவங்களுடைய சைக்கலாஜிக்கலாக வந்து பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் ரெகுலராக வந்து கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம், ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்கோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மாரல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். இந்த நிலமையில் திடீர்னு ஒரு நாள் இத்தனை பேர் வேலையோடு தூக்கும் போது அவங்களால வந்து திருப்பி வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதும் வந்து பெரிய பிரச்சனை. இண்டஸ்ட்ரியில் லே ஆஃப் அதனால் வெளியில் வந்த ஒரு டீம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து மற்ற கம்பெனிலையும் வந்து வேலை தரத்துக்கு வந்து யோசிப்பாங்க. ஏன்னா எல்லா கம்பெனிலையும் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாதனால தான் வந்து வேலை விட்டு தூக்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்குது. பட் வெரிசானே வந்து அவங்க ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பெர்ஃபார்மன்ஸுக்காக வந்து நாங்கள் வெளியில் தூக்கலை, எங்களுடைய கம்பெனியோட ரோல்ஸ் ரீஃபேக்டரிங்காக வந்து நாங்கள் வந்து வெளியில் தூக்குறோம். ரேஷனலைசேஷன் ப்ராசஸில் நாங்கள் வந்து வெளியில் தூக்குறோம். இதுக்கும் எம்ப்ளாயோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கக்கிட்ட பேசின எம்ப்ளாயீஸும் பல பேர் வந்து புது சர்டிஃபிகேஷன் வாங்கினவங்களும் கம்பெனிக்குள்ளே அவார்டும் ரெக்கக்னிஷன் வாங்கினவங்களும் வந்து இதில் வந்து அடிபட்டிருக்காங்க, வெளியில் போயிருக்காங்க. இவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் யூனியன் மெம்பர்ஸ் இருக்கிற கம்பெனியில் வந்து அவங்க ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணுறதும் அவங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வந்து கற்றுத்தரதுலையும் வந்து யூனியன் வந்து செயல்பட்டுருக்கு. பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணால் அவங்களுக்கு மாரல் சப்போர்ட்டும் லீகல் சப்போர்ட்டும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கம்பெனி சைட்லேருந்து ஒரே பதில் தான், எங்களுக்கு எங்கள் இதில் வந்து இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை,
எங்கள் கம்பெனியிலேருந்து கடந்த மாதத்தில் வந்து போனவங்க வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு தான் போயிருக்காங்க, விஆர்எஸ் வாங்கிட்டு அவங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க, நாங்கள் யாரையுமே வந்து வெளியில் அனுப்பலன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து மூடி மறைக்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா 2A 2K வந்து ஃபைல் பண்ண போகிறோம். ரெண்டு எம்ப்ளாயிஸை வந்து லீகலாக வந்து கேஸ் போட லேபர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ண சொல்ல போகிறோம். அதை வச்சு நாங்கள் லீகலாக வந்து சண்டை போடுவோம். ஆல்ரெடி வந்து வெரிசானில் யுனைட்டோட வாலண்டியர்ஸ் இருக்காங்க, எங்கள் மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த நம்பிக்கையில் தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷனில் தான் வந்து நாங்கள் வந்து உறுதியாக வந்து செயல்பட்டுருக்கோம். எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு கொடுக்குறது வந்து உள்ளுக்குள்ளே இருக்க ஐடி எம்ப்ளாயீஸ் தான். அஃபெக்ட் ஆனவங்க, அஃபெக்ட் ஆகாதவங்க, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. அவங்கள வச்சு தான் வந்து நாங்கள் அடுத்த கட்டமாக மூவ் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்கிறோம். இந்தியாவில் கடந்த ஆண்டு TCS உட்பட பல்வேறு ஐடி நிறுவனங்களில் முன்னறிவிப்பின்றி ஐடி ஊழியர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் நடைபெற்றுள்ளன. சட்டத்துக்கு புறம்பாக தொடர்ச்சியாக பன்னாட்டு நிறுவனங்கள் இப்படி பணியிலிருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதை ஐடி நிறுவனங்கள் வாடிக்கையாக வைத்துள்ளது. ஆனால் இந்தியாவில் வேலை இழந்த பட்டதாரிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. மேலும் இப்படியான பிரச்சனையின் போது தங்களின் உரிமைகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள ஐடி நிறுவனங்களில் இருக்கும் ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் பங்கு கொள்வதையும் ஐடி நிறுவனங்கள் எதிர்க்கின்றனர். தற்பொழுது யூனியன் ஆஃப் ஐடிஐடிஎஸ் சங்கம் இந்த பிரச்சனையில் தலையிடுவது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய மற்றும் மாநில அரசாங்கம் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கை.